हलो फ्रेंड्स हैप्पी वेलकम टू श्री ऑर्गेनिक गार्डन இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மினி ஜங்கிள் गार्डन எப்படி செய்றோம்னு பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டோஸ் இருக்கு ஒரு ஸ்விங் இருக்கு ஸ்விங்ல வந்து ஒரு பொண்ணு வந்து பைனாகுலர் வெச்சிட்டு ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கா ஒரு ரிவர் இருக்கு வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு சோ இந்த கலர்ஃபுல்லான ஜங்கிள் गार्डன எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் வந்து ரவுண்ட் சிமெண்ட் பாட்ட தான் பேஸ் எடுத்துர்க்கேன் தெர்மிக் கம்போஸ்ட் கோகோபித் ரெட் சாயில் இந்த மூணு கலந்த மாதிரி தான் சாயில் மிக்சர் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் பாட்ல போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளுவ மரம் இது பெரிய மரம் தான் நிழல் தரக்கூடிய பெரிய மரம் தான் அதோட பிரான்ச் ஒன்னு உரிச்சு மண்ணில் பதியம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூட் வந்து மேலே லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து இந்த மரத்தை வந்து நான் அந்த பாட்டில் வைக்க போகிறேன் ஸோ லீஸ் வர வர நீங்கள் அந்த லீஃபை கட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து சின்ன மரமாகவே இருக்கும் இப்போ மரத்தை வந்து நம்ம பாட்டோட சென்டரில் வச்சிடலாம் இந்த வுட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட் க்ரீப்பரை செதுக்கி நல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ணி கொடுத்தது ஸோ இது நல்லா குவாலிட்டியாக நல்லா வெயிட் தாங்கும் ஸோ இந்த வுட் ஹவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஜங்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வுட்டுக்கும் நடுவில் ஒரு அயன் ராட் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம வுட் ஹவுஸ்க்கு பின்னாடி கொஞ்சம் செடியெலாம் வச்சோம்னா ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு அதுக்காக நான் இந்த செடி பார்த்திங்கன்னா கங்காரு ஃபென்ஸ் இதோட லீஃப்லாம் பார்த்திங்கன்னா கங்காரு ஷேப்பில் இருக்கும் ஸோ இந்த செடியை நம்ம வந்து வுட் ஹவுஸ்க்கு பின்னாடி வச்சுக்கலாம் அப்போ தான் ஒரு நல்ல ஹைட்டான ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அந்த பிளான்ட் ஆல்ரெடி இருக்கிற சாயிலோடவே நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இந்த செடி பார்த்தீங்கன்னா மோசஸ் இந்த கார்டன் இது நல்லாயிருக்கும் மேலே வந்து க்ரீன் லீஃப் இருக்கும் பின்னாடி சைட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கும் ஸோ இதையும் நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இது முள்ளு முள்ளாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க ஓகே இப்போ மிச்ச இடத்துலையும் நம்ம சாண்ட் ஃபில் பண்ணி இன்னும் கொஞ்சம் செடி வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நல்லா ஃப்ளாட்டாக மண் போட்டு வச்சுக்கோங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா சிங்கோனியம் இது வந்து இன்டோர் பிளான்ட் தான் ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நம்ம இதை இந்த கார்னரில் வச்சுக்கலாம் ஸோ பின்னாடி கங்காரு ஃபென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தெரியும் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிங்கம் வைக்க போகிறோம் ஸோ அதனால் அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் நிறையா பிளான்ஸ் வச்சு ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் பீஸ் தான் செட் பண்ணியிருக்கு உட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து கீழே வர மாதிரி ஸோ கீழே வரதுக்கு ஒரு லேடர் இப்போ செய்யணும் அதுக்காக நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த ஸ்டிக்ஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக லேடர் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தின் ரோப் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துக்கலாம் அதில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்க எட்ஜஸில் ஒரு ட்ராப்லெட் மாதிரி ஃபெவிகால் வைக்கலாம் அது மேலே இந்த த்ரெட்டை வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கும் ஸோ இதே மாதிரி ரெண்டு எண்டுலேயும் நம்ம ஃபெவிகால் வச்சுட்டு அது மேலே த்ரெட்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது நல்லா ஒட்டிக்கும் நமக்கு பார்க்க வந்து லேடர் மாதிரியே இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஸ்டிக்கோட ரெண்டு சைட்லேயும் ஃபெவிகால் போட்டு ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே காய விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இது நம்ம எப்படி வுட் ஹவுஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வுட் ஹவுஸோட என்ட்ரன்ஸில் ஸ்டிக்ஸை வச்சு இந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி ரெண்டு சைடும் நம்ம சுற்றி விட்டுட்டால் அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ நம்ம த்ரெட்டில் லேடர் பண்ணுறதுனால நம்ம வுட் ஹவுஸ் மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த லேடரை நம்ம சுற்றி மேலே எடுத்துக்கணும் அதே மாதிரி எப்போ இறங்குறோமோ அப்போ நம்ம கீழே போட்டு இறங்கிக்கணும் மற்ற நேரம்லாம் சுற்றியே தான் இருக்கும் இல்லாட்டி அனிமல்ஸ் ஏறிடும் ஓகே இப்போ நம்ம மரத்தில் தொங்குற மாதிரி ஒரு உட்டன் ஸ்விங் பண்ணலாம் அதுக்காக நம்ம உட்டன் ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துருக்கோம் இது மரத்தோட தோல் தான் அது
ஸோ இது இது வந்து நான் ஒரு க்ரீன் கலர் உள்ள நூலில் ரெண்டு பக்கமும் வர மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இதை போல் சென்டரில் நாட் வர மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டோட எண்டு நம்ம கட் பண்ணிவிட்டு மரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ ஹைட்டு விழ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வுட் ஹவுஸ்க்கு நேராக வர மாதிரி ஸ்விங்காக கட்டுறேன். இப்போ வுட் அந்த ஊஞ்சல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு நான் ஒரு டால் எடுத்துக்க போகிறேன். இந்த டால் பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் சாக்லேட்டில் வந்தது தான், நல்லா திக்காக குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கையில் பைனாகுலர் வச்சுருக்கா. ஸோ அதை வச்சு ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவளோட காலில் பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஊஞ்சலுக்கு கரெக்டாக சென்டரில் நிற்க வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம கீழே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து க்ரஷ்டு சாண்ட் தான் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர், ஒரு ரிவர் ஃபீல் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த சாண்ட் வந்து மண்ணோட கலக்காத மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அது மேலே இந்த சாண்ட்ஸ் போடலாம். ஸோ இப்போ ரிவரோட ஒரு எண்டில் வந்து நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் லைனாக அடிக்க வச்சுக்கலாம். ஸோ நடுவில் அந்த உடோஸ் மேலே ஏறுறதுக்காக நம்ம பாலம் வச்சுக்கலாம். ஸோ அது வழியாக நம்ம ரிவரை தாண்டி உடோஸ்க்கு போகிற மாதிரி. இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் கல் பார்த்திங்கன்னா ஓடக்கல்னு சொல்லுவாங்க. இது நல்லா ட்ரை பிளேசஸ்லலாம் இருக்கும், ரோடோரம்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த சைடு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு பாறை எஃபெக்ட் வரும். இப்போ பாருங்கள், ஒரு க்ரோக்கடைல் பாறையிலேருந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். மஷ்ரூம் ஒன்று வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஜங்கிள் பக்கத்தில் நம்ம சிங்கம் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து ஒரு சின்ன போட் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு ரேபிட் வந்து மஷ்ரூம்க்கு கீழே இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹனிபி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்ம இந்த பாறையிலலாம் வந்து சின்ன சின்ன செடி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயும் நம்ம ஒரு சின்ன செடி வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஆடு வந்து புல் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஆடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து சேஃபாக ஊஞ்சல் மேலே இருக்கா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்குது. நம்ம இது மேலே ஏறி பிரிட்ஜை தாண்டி ரிவரை தாண்டி நம்ம இந்த லேடர் மேலே ஏறி நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த வுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீடும் வச்சுக்கலாம். சென்டரில் சைடில் ஸ்விங் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து மரத்து மேலே ஏறி நம்ம அப்படியே ஸ்விங்குக்கு போயிடலாம். இப்போ நம்மளோட கலர்ஃபுல் மினி ஜங்கிள் கார்டன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜங்கிள் கார்டன் எப்படி இருந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.